தலைநகர் டெல்லியில் ஆட்சி அமைக்க ஆம் ஆத்மி கட்சிக்கு மக்கள் பச்சை கொடி திங்களன்று கவர்னரை சந்திக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரசின் ஆதரவு எப்போதும் தொடராது ஆதரவு முடிவு மறுபரிசீலனைக்குட்பட்டது என்று மூத்த காங்கிரஸ் தலைவர் தகவல் காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு முக்கிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே தவிப்பு விரிவான செய்திகள் கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் காங்கிரஸ் ஆதரவுடன் டெல்லியில் ஆட்சி அமைக்க ஆம் ஆத்மி முன்வந்துள்ளது இறுதி முடிவு திங்களன்று அறிவிக்கப்படும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் மொத்தம் எழுபது சட்டசபை தொகுதிகளை கொண்ட டெல்லி தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் முப்பத்தோரு இடங்களை பிடித்த பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க மறுத்துவிட்டது இருபத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று இரண்டாம் இடம் பிடித்த ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவளிக்க காங்கிரஸ் முன்வந்தது முதலில் காங்கிரஸ் ஆதரவை ஏற்க மறுத்த ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கேஜ்ரிவால் பிறகு மக்களின் கருத்தறிய முடிவு செய்தார் கடிதங்கள் எஸ் எம் எஸ் இணையதளம் பேஸ்புக் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு சேகரிப்பு பணிகள் ஞாயிறுடன் முடிவடையும் நிலையில் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்க பெருவாரியான மக்கள் ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது டெல்லி கோல் மார்க்கெட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி அமைக்க மக்கள் ஒப்புதல் அளித்தால் நாங்கள் ஆட்சி அமைக்க தயார் என்றார் முதல்வர் யார் என்பதை எம்எல்ஏக்கள் முடிவு செய்வார்கள் என்றும் அறிவித்தார் கருத்து கணிப்புகளின் இறுதி முடிவு ஞாயிறு இரவில் தெரிய வரும் என்றும் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இறுதி முடிவை திங்களன்று அறிவிப்போம் என்றும் கெஜ்ரிவால் கூறினார் சர்க்காரி டெல்லியில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஊழலை ஒழிக்கும் ஜன் லோக்பால் மசோதாவை மிக விரைவில் நிறைவேற்றுவோம் என்றும் கூறிய கெஜ்ரிவால் தேர்தலில் அளித்த உறுதிமொழிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம் என்றும் தெரிவித்தாா் இதனால் டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி அமைவது ஏறக்குறைய உறுதியாகி இருக்கும் நிலையில் திங்களன்று டெல்லி துணைநிலை கவர்னர் நஜீப் ஜங்கை சந்தித்து தனது முடிவை அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் ஆட்சி அமைக்க ஏறக்குறைய முடிவு செய்துவிட்ட நிலையில் நிபந்தனையற்ற ஆதரவு மறுபரிசீலனைக்கு உட்பட்டது என்று காங்கிரஸ் திடீர் பல்டி அடித்துள்ளது டெல்லியில் தொங்கு சட்டசபை அமைந்த நிலையில் புதிய வரவாக மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்ற ஆம் ஆத்மி கட்சிக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தர தயாராக இருப்பதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் அறிவித்தார் இதைத் தொடர்ந்து மக்கள் கருத்தை அறிந்து ஆட்சி அமைக்கும் முடிவுக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்துவிட்ட நிலையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் திடீர் மாற்றம் ஏற்பட்டுள்ளது ஷீலா தீட்சித் ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சராக பதவி வகித்தவரும் டெல்லி காங்கிரஸில் முக்கிய தலைவருமாக விளங்கும் கிரண் வாலியா கூறுகையில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி அமைக்க நாங்கள் அளிக்கும் ஆதரவு நிபந்தனையற்றதாக இருக்காது என்றார் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம் என்று ஏற்கனவே கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய வாலியா ஆனால் காங்கிரசின் ஆதரவு எப்போதும் தொடராது என்றார் எதிர்பார்ப்பு கேட்டார்போல் செயல்படாவிட்டால் ஆதரவு முடிவை மறுபரிசீலனை செய்வோம் என்றும் கிரண் வாலியா கூறினார் காங்கிரசின் திடீர் பல்டி குறித்து ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகளில் ஒருவரும் பத்திரிகையாளருமான ஷாசியா இல்மி கூறுகையில் காங்கிரசின் உண்மை முகம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர துவங்கியிருக்கிறது என்று சாடினார் காங்கிரஸ் கட்சியை நம்ப முடியாது என்பதால் தான் மக்களிடம் கருத்து ஷாசியா எல்மி எழுபத்தைந்து சதவீத மக்கள் ஆட்சி அமைக்கலாம் என்று கருத்து தெரிவித்திருப்பதாகவும் கூறினார் இருபத்தெட்டு இடங்களை பிடித்த ஆம் ஆத்மி கட்சிக்கு எட்டு எம்எல்ஏக்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி ஆதரவளித்தால் டெல்லியில் ஆட்சி அமைக்க தேவையான முப்பத்தாறு எம்எல்ஏக்களின் ஆதரவு கிடைத்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு துவங்கியிருப்பதால் முக்கிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது இதனால் சுற்றுலாப் பயணிகள் நடுவழியில் அவதிப்படுகின்றன ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குளிர்காலம் மூன்று கட்டங்களாக மக்களை நடுங்க வைக்கும் அதில் முதலாவது கட்டமான கலன் எனும் உறைய வைக்கும் நாற்பது நாள் கடும் குளிர்காலம் சனிக்கிழமை அன்று துவங்கியது இதனால் காஷ்மீரின் லே பகுதியில் இரவு நேர வெப்பநிலை மைனஸ் பன்னிரண்டு புள்ளி நான்கு டிகிரியாக பதிவாகியது மலைவாசஸ்தலங்களான கார்கில் லடாக்கில் மைனஸ் பதினொன்று புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸாகவும் குல்மார்க்கில் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் மைனஸ் டிகிரி செல்சியஸாகவும் பஹல்காமில் மைனஸ் ஐந்து புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் ஸ்ரீநகரில் மைனஸ் மூன்று புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியது மக்கள் குளிரை தாங்க முடியாமல் ஆங்காங்கே சாலைகளில் தீ மூட்டி காய்ந்த வண்ணம் இருக்கின்றனர் இதனிடையே ஸ்ரீநகர் ஜம்மு நெடுஞ்சாலையில் பனிப்பொழிவும் அதிகரித்துள்ளதால் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது காஷ்மீர் மாநிலத்தை நாட்டின் இதர பகுதிகளுடன் இணைக்கும் இந்நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் ஏராளமான வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன சுற்றுலா பயணிகள் ஆங்காங்கே பரிதவித்த வண்ணம் உள்ளனர் காஷ்மீரின் கோடைக்கால தலைநகரான ஸ்ரீநகரில் பிரசித்தி பெற்ற தால் ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள் ஐஸ் கட்டி போல உரைய துவங்கியுள்ளது இது சுற்றுலா பயணிகளுக்கு குதூகலத்தை அளித்துள்ளது ஷில்லாய் கலன் எனும் நாற்பது நாள் கடும் குளிர்காலத்தை தொடர்ந்து இருபது நாட்கள் ஷிலோத் என்ற மிதமான குளிர்காலமும் அதன் பிறகு பத்து நாட்களுக்கு ஷிலாய் பச்சா என்ற இதமான குளிர்காலமும் காஷ்மீரில் நிலவும் முசாஃபர் நகர் கலவரத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்கியிருப்பவர்களை நேரில் சந்தித்து வீடு திரும்புமாறு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் மூண்ட மத கலவரத்தில் அறுபது பேர் கொல்லப்பட்டனர் இதனால் ஐம்பதாயிரம் பேர் வீடுகளை இழந்து அரசின் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தங்களது கிராமங்களுக்கு மீண்டும் திரும்பினால் தங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி கடந்த மூன்று மாதங்களுக்கும் மேலாக பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் நிவாரண முகாம்களிலேயே தங்கியுள்ளனர் இதனால் கலவரச் சூழல் நீருபூத்த நெருப்பாகவே இருக்கிறது இந்நிலையில் முசாஃபர் நகர் அண்டை மாவட்டமான ஷாம்லி மாவட்டத்தின் மலக்பூர் குர்கான் கிராமங்களில் உள்ள நிவாரண முகாம்களுக்கு காங்கிரஸ் தலைவர் ஞாயிறு என்று சென்றார் கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறிய ராகுல் வீடுகளுக்கு திரும்புமாறு கேட்டுக் கொண்டார் வீடு திரும்ப மக்கள் மறுத்தபோது நீங்கள் வீடுகளுக்கு திரும்பாமல் முகாம்களிலேயே தங்கியிருந்தால் கலவரத்தை தூண்டிவிட்டவர்களுக்குத்தான் அது சாதகமாக அமையும் என்று ராகுல் கூறினார் மீண்டும் வீடு திரும்புவதற்கு பயமாகத்தான் இருக்கும் என்றாலும் நாம் அதையெல்லாம் கடந்துதான் ஆக என்று ராகுல் மீண்டும் வலியுறுத்திய வலியுறுத்தியபோதும் மக்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர் நான் என்ன செய்தால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்புவீர்கள் என்று ராகுல் கேட்டதற்கு கலவரத்துக்கு காரணமான சதிகாரர்கள் விரட்டியளிக்கப்படும் வரையில் எங்களால் சொந்த கிராமங்களுக்கு திரும்ப முடியாது என்று மக்கள் கூறினர் அரசின் நிவாரண முகாம்களில் போதுமான வசதிகள் இல்லாததால் நாற்பது குழந்தைகள் கடும் குளிர் காரணமாக இறந்து போன சம்பவம் தேசிய அளவில் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது இதைத் தொடர்ந்தே கலவரத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அவரவர் சொந்த கிராமங்களுக்கு அனுப்பும் முயற்சிகள் துவக்கப்பட்டுள்ளன சூறைக்காற்று காரணமாக குமரியில் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதால் விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் சுற்றுலா படகுகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன கன்னியாகுமரியில் கடலுக்குள் அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு தமிழக அரசின் பூம்புகார் போக்குவரத்து கழகம் மூலம் சுற்றுலா பயணிகள் சென்று வர படகுகளை இயக்கி வருகிறது இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று கன்னியாகுமரி கடல் பகுதியில் சூறைக்காற்று வீசி வருவதால் கடல் சீற்றமாக காணப்பட்டது இதனால் காலை எட்டு மணிக்கு தொடங்க வேண்டிய சுற்றுலா பயணிகள் படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்திருந்தனா் ஆனால் படகு போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் கடல் இயல்பு நிலைக்கு மாறிய பின்னரே படகு போக்குவரத்தை துவக்க முடியும் என்று பூம்புகார் படகு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் நடந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு சிறப்பு முகாமில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம்பெண்கள் கலந்து கொண்டு விண்ணப்பம் செய்தனர் தமிழக மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மகளிர் திட்டம் சார்பில் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையன்று வத்தலகுண்டுவில் கிராமப்புற வேலைவாய்ப்பு சிறப்பு முகாம் நடந்தது காலை முதலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்ட இந்த முகாமில் பதினேழு நிறுவனங்கள் பங்கேற்று இளைஞர்களை தேர்வு செய்தனர் வேலை வாய்ப்பினை உருவாக்குவதற்காக அரசாங்கத்தினுடைய ஒரு முயற்சியாக இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு வருகை தந்திருக்கின்ற இளைஞர்கள் தங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப தகுதியான நிறுவனங்களை அவர்களே தேர்வு செய்து அந்த நிறுவனங்களிலே பணியமர்வதற்கான பணியானைகள் இன்றைய தினமே அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன முன்னதாக திண்டுக்கல் பழனியில் நடந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு சிறப்பு முகாம் மூலம் தொள்ளாயிரம் பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தனது வாழ்நாளில் மகா அர்ச்சனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு ஐம்பது ஆண்டுகளாக இயக்கத்தை வளர்த்து வருவதாக திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்து விளக்குவதற்கான பொதுக்கூட்டங்கள் சனிக்கிழமையன்று தமிழகம் முழுவதும் நடந்தது சென்னை டி நகரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கட்சித் தலைவர் கருணாநிதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக கூறி கடந்த இரண்டரை ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் நடந்த கொலை கொள்ளை வழிப்பறி சம்பவங்களை பட்டியலிட்டார் அதிமுக பொதுக்குழு தீர்மானத்தில் தன்னை பற்றி நீண்ட நெடிய விமர்சனம் செய்துள்ளதாகவும் அதை கண்டு கலங்க மாட்டேன் என்றும் கூறிய கருணாநிதி தனது வாழ்நாளில் மகா அர்ச்சனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டுதான் ஐம்பது ஆண்டுகளாக திமுகவை வளர்த்து வருவதாகவும் பேசினார் எந்த அளவிற்கு வசவாரி பொழிய வேண்டுமோ அந்த அவர்களுக்கும் உங்களுக்கும் செடிவெடுத்துவதற்காக ஒரு புள்ளி உறந்து சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு இப்படி ஆகியிருக்கிறது என்பதற்கு நான் படிக்கின்ற இந்த பட்டியல் ஒரு உதாரணமாகும் உலகங்கள் பார்த்ததும் இந்த ரெண்டாண்டு காலத்தில் மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தொன்னு கொள்ளைகள் ஆயிரத்தி நூத்தி எழுபது வழிப்பறை மோசடிகள் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு செயின் பறிப்புகள் செயின் பறிப்புகள் அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தோரு கொலைகள் விழ காரணமான இந்த ஆட்சியை பற்றியா சக சட்ட ஒழுங்கை பற்றியா நீங்க பேசுகிறேன் என்று எங்களை ஏகரிய செய்கின்ற அதிமுக நண்பர்களுக்கு அதிமுகவின் தலைவாருக்கு இந்த எண்ணிக்கையை நான் சமர்ப்பிக்கின்றேன் முன்னதாக தென் சென்னை திமுக சார்பில் மூன்றாவது தவணையாக ஒரு கோடி ரூபாய் நிதி கருணாநிதியிடம் வழங்கப்பட்டது திமுகவின் வாழ்விலும் தாழ்விலும் இருக்கும் கட்சிகளுடன் லோக்சபா தேர்தலில் கூட்டணி அமைப்போம் என்று தூத்துக்குடி பொதுக்கூட்டத்தில் கனிமொழி தெரிவித்துள்ளார் திமுக எம்பி கனிமொழி சனிக்கிழமை அன்று நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் தூத்துக்குடி களக்காடு டவுன் பஞ்சாயத்தில் அவரது எம்பி தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட வாகன காப்பகத்தை திறந்து வைத்தாா் பின்னர் அந்நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி அதிமுக ஆட்சி ஏற்பட்டதும் தமிழகத்தில் இருந்த கொள்ளைக்காரர்கள் வெளிமாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாக கூறினார் ஜெயலலிதா ஆனால் தற்போது அவர்கள் தமிழகம்தான் கொள்ளையடிப்பதற்கு பாதுகாப்பான மாநிலம் என்று கருதி குடும்பத்துடன் கொள்ளையடிக்க தமிழகம் வந்துள்ளனர் என்றார் திமுகவின் வாழ்விலும் தாழ்விலும் உடன் இருக்கும் கட்சிகளுடன் லோக்சபா தேர்தலில் கூட்டணி அமைப்போம் என்றும் கனிமொழி தெரிவித்தார் தேர்தல் இடமும் போக வேண்டும் அவர் கூட்டணி வைத்திருப்பது உங்களை மட்டுமே நம்பி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை நம்பி இங்கே மேலேயே ஒன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்களை நம்பி லோக்சபா தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற திமுக தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்து உழைக்க வேண்டும் என்றும் கனிமொழி கொண்டார் தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை ஒரு சவரன் தங்கம் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எட்டு ரூபாய்க்கு விற்பனையானது ஒரு கிராம் ஆபரண தங்கம் இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தாறு ரூபாயாக இருந்தது வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தாறு ரூபாய் முப்பது காசுகளுக்கு விற்பனையானது பார்வெள்ளியின் விலை நாற்பத்து மூன்றாயிரத்து இருநூற்றி ஐம்பது ரூபாயாக இருந்தது கடலின் கோர பசிக்கு இரையாகி ஐம்பது ஆண்டு காலம் ஆகிய நிலையில் தனுஷ்கோடியை மறுக்கட்டமைப்பு செய்து தர வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி தனுஷ்கோடி மக்களுக்கு கருப்பு தினமாக மாறியிருந்தது வரலாற்று சிறப்புமிக்க தனுஷ்கோடி வணிக நகரத்தை வங்கக்கடலில் உருவாகிய கோர புயல் கரையை நோக்கி வந்த ராட்சத அலைகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் தனுஷ்கோடி நகரத்தை தன் கோர பசிக்கு இரையாக்கிக் கொண்டது ராமநாதபுரம் மாவட்டத்தின் எல்லையில் இலங்கைக்கு அருகில் கூப்பிடும் தூரத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது தனுஷ்கோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்தும் சென்னையிலிருந்து போட்மெயில் என்ற எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்தும் ஊர் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த கோர புயலின் கடல் சீற்றத்தால் ஆயிரக்கணக்கான பொதுமக்களையும் சுற்றுலா பயணிகளையும் தன் பசிக்கு இரையாக்கிக் கொண்ட கடல் அலை இருந்த ரயில் நிலையம் தேவாலயம் பள்ளிக்கூடம் மருத்துவமனை தபால் நிலையம் பயணிகள் தங்கும் விடுதி கோவில் உள்ளிட்ட பல்வேறு புராதன சின்னங்களையும் விட்டு வைக்காமல் அழித்துச் சென்றது தற்போது ஆங்காங்கே முட்புதர்களும் கடற்கரை மணலுமாக பாலை வனமாக பரிதாபமாக காட்சியளிக்கும் தனுஷ்கோடியின் மேட்டு பகுதியில் தற்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அடிப்படை வசதியின்றி வாழ்ந்து வருகின்றனர் கடல் அலை மிச்சம் விட்டு சென்ற ரயில் நிலையம் தேவாலயம் பள்ளிக்கூடம் மருத்துவமனை தபால் நிலையம் பயணிகள் தங்கும் விடுதி கோவில் உள்ளிட்ட புராதன சின்னங்களை தற்போது தனுஷ்கோடிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்கின்றனர் ஆனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் அங்கு வாழ்ந்து வரும் பொதுமக்களுக்கு குடிநீர் மின்சாரம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை கட்டமைப்பும் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் செய்து கொடுக்கவில்லை வரலாற்று புகழ்மிக்க தனுஷ்கோடி நகரத்தை மறுசீரமைப்பு செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தனுஷ்கோடி என்றாலே நம் நினைவில் நீங்காத மரண பயத்தை ஏற்படுத்திய கோர புயலும் அதனால் அழிந்த பகுதிகளுமே எஞ்சி நிற்கின்றன ஐம்பதாண்டு காலம் ஆகிய நிலையில் தனுஷ்கோடி நகரத்தை மறுக்கட்டமைப்பு செய்ய முன்வருமா மத்திய மாநில அரசுகள் என பெரும் ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் தனுஷ்கோடி மீனவர்கள் மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு வணக்கம்